வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். சேனல் சார்பாக ஒரு ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், சாமி கேட்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்மளுடைய கனவு பலன்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கான டீட்டெயில நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கான டீட்டெயில் சொல்லுவேன், இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற உங்கள் நல்ல மனதுக்கு நன்றிங்க. 23/4/2021 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நல்லதே நினைப்போம், இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும் வாழ்த்துக்கள். ஏப்ரல் வெள்ளிக்கிழமை பிளவச்சி திரை 10ஆம் தேதி, இன்று வாஸ்து நாளுங்க. இன்னைக்கு ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30-10:30, மாலை 4:30-5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30-2:30, மாலை 6:30-7:30. ராகு காலம் 10:30-12 வரை, குளிகை 7:30-9 வரை. யமகண்டம் 3:00-4:30 PM. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 5:54 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய சூரிய உதயம் 6 மணி, கரணம் 1:30-3 வரை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:40 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று அதிகாலை 3:40 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், திருவோணம், அவிட்டம். இன்றைய தத்துவம், எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருக்காதே, எதுவும் தெரியாது என்று தெளிவோடு இரு. இன்றைய ராசி பலன்கள். மேஷம், குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடலை வருத்தி கொள்ளாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தருங்க. உரிய பரிசோதனைகள் செய்ய வேண்டுங்க, அதை நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் பயணம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் விலை உயர்ந்த பொருட்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அது காணாமல் போயிட வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய பழைய நண்பர்கள் ஆதரவாக உதவியாக இருப்பாங்க. உங்கள் காதலுக்கு உரியவங்களோட கமெண்ட்டுகள்னால உணர்ச்சி வசப்படுவீங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க, இல்லைன்னா நிலைமை மோசமாகும். வகையில் எதையாவது செய்து விடாதீங்க. இன்றைக்கி உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்குங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் நேரத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டுங்க. உங்கள் நேரத்தை கவனிக்காவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இது உங்கள் துணையோட சில விஷயங்கள்னால இழப்பு ஏற்படலாம், அதற்காக நீங்கள் கோவப்பட தேவையில்லைங்க. பொறுமையாக பார்த்துக்கொள்வது நல்லது. பயணங்கள்னால புதுவிதமான அனுபவம் உண்டாகும். திடீர் யோகத்தினால எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்குங்க. பொதுக்கூட்ட பேச்சுக்கள்னால கீர்த்தி உண்டாகும். தாய்மாமன் வழி உறவினர்கள்னால அமைதியாக நடந்து கொள்ளுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷபம், மற்றவங்களோட வெற்றிகரமாக அனைவரையும் பாராட்டி அனுபவிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீண்டகால சிந்தனையோட முதலீடு செய்யப்பட வேண்டுங்க. தூரத்து உறவினர்கள்கிட்ட இருந்து வந்த எதிர்பாராத தகவல், நல்ல செய்தி வந்து குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்க. காதலில் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பீங்க. கஷ்டமான ஒரு வேலையை உங்களால் முடிக்க முடிஞ்சால் நண்பர்கள் உங்களை பாராட்டு மனையில் நனைய வைப்பாங்க. இந்த ராசியில் வயதானவங்க இன்றைக்கி தங்களோட பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க போகலாம். அன்பான அணைப்புக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க. அது இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமல்லவா. இன்றைக்கி அதை நீங்கள் அபரிமிதமாக அனுபவிக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்றைய அதிர்ஷ்ட
திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனம், உங்களோட அதிக நம்பிக்கை நல்ல வகையில் இன்றைக்கி பயன்படுத்துங்க. இடைவிடாத வேலை, இன்றைக்கி நாள் முழுவதும் சக்தியை சேர்த்து உங்களால் வேலையை செய்ய முடியுங்க. உங்கள் பிள்ளை காரணமாக பொருளாதார நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குதுங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தருங்க. அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. காதலி, இன்றைக்கி உங்கள் கிட்டே இருந்து எதையுமே கோரிக்கையாக வைக்கலாங்க, ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது. இதை காரணமாக உங்கள் காதலி உங்கள் கிட்ட கோபப்படலாம். இன்றைக்கி உங்கள் பாசியே உங்கள் கிட்ட கண்டிப்பாக நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை நீங்கள் உணர்ந்து அதனால் மகிழ்ச்சி கொள்வீங்க. டிவி மொபைலு இதெல்லாம் பயன்படுத்துவது தவறில்லைங்க, ஆனால் தேவையானதை விட அதிகமாக பயன்படுத்துவது உங்களுக்கு தேவையான நேரத்தை கெடுக்குங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணை அல்லது துணைவி தன்னோட இன்னொரு பக்கமான தேவதை முகத்தை காட்டுவார். அது உங்கள் இருவருக்கும் உண்டான அன்பை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த செயல்களை செஞ்சாலும் இன்றைக்கி வெற்றியில் முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கடகம், நீங்கள் யோகா தியானத்தோட நாள் தொடங்கலாங்க. இதை செய்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் நாள் முழுவதுமே உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். மற்றவங்களோட சொல்வதை நம்பி முதலீடு செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நிதி இழப்பு வருங்க, அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உரிய காலத்தில் நீங்கள் செய்யும் உதவினால் ஒருவரை துரதிருஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுவீங்க. காதல் பயணம் இனிமையானது, ஆனால் அதோட ஆயுள் குறைவுங்க. வேலையில் மெதுவாக நடக்கும் முன்னேற்றம் சிறிய டென்ஷன்களை உருவாக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் மக்களோட பேசும்போது உங்கள் வாயிலிருந்து ஏதோ ஒன்று தவறான வார்த்தைகள் வெளியே வரக்கூடுங்க. இதன் காரணமாக வீட்டில் மக்கள் கோபப்படுவாங்க. இதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் மக்களை சமாதானப்படுத்துவது அப்படிங்கிறது நிறைய நேரம் செலவிட வேண்டியிருக்கும். ஒரு வெளிநபர் உங்களுக்கு இருவருக்கும் நடுவில் சண்டை மூட்டிவிட முயற்சி செய்வாங்க, ஆனால் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டீங்க. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும் புரிதலை காமிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபம் அதிகரிக்கிறதுக்கான தொழில் ரீதியான வாய்ப்புகள் இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் மூலமா நற்பெயர் கிடைக்கக்கூடிய நாளுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சிம்மம், அசௌகரியம் உங்கள் மன அமைதியை கெடுக்கலாங்க, ஆனால் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நண்பர் மிகவும் உதவியாக இருப்பாங்க. டென்ஷனில் இருந்து விடுபட இனிமையான இசையை கேளுங்க. இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரமாக இருக்குங்க. உங்கள் வீட்டு சூழ்நிலைகள் மாற்றங்கள் செய்வதற்கு முன்பு எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா அப்படிங்கிறத உறுதி செய்யுங்க. அன்புக்குரியவங்களோட நடத்தையில் சந்தேகப்படாதீங்க. விஷயங்கள் தானே நடக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டும் இருக்காதீங்க. வெளியில் சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்க. பயணமும் கல்விக்கான முயற்சிகளும் உங்கள் விழிப்பு நிலையை மேம்படுத்தும். உங்கள் துணையோட மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய நாளுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள், மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எந்த செயல்களை செஞ்சாலும் உங்களுக்கு மற்றவங்களுடைய உதவிகள் கிடைச்சி அனுகூலமான நாளாக இருக்குங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சுய தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் லாபம் உண்டாகுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு செயல்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு வித திருப்தியும் நிம்மதியும் ஏற்படுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். கன்னி,
பழைய நண்பரை மீண்டும் காண்பது உங்கள் எண்ணங்களை பிரகாசமாக்குங்க. இன்றைக்கி நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. இல்லைனா போதையில் விலை உயர்ந்த பொருட்களை தொலைந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க. நண்பர்களும் துணைவரும் உங்களுக்கு சௌகரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவாங்க. மற்றபடி இது டல்லான மெதுவான நாளுங்க. அன்புக்குரியவங்க இல்லாமல் நேரத்தை கடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கலை மற்றும் நாடகத்தோட தொடர்புடையவங்களுக்கு உங்கள் கிரியேட்டிவ் விஷயத்தில் சிறந்ததை கொடுக்க பல புதிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய நாளுங்க. எந்த உறவை நீங்கள் முக்கியம் என்று நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் நேரம் செலவிடுவதை கற்றுக்கணுங்க. இல்லைன்னா உங்கள் உறவு துண்டிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் துணையோட ஆனந்தமாக காதல் செய்வீங்க, ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படும். அதனால் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நிதானத்தோடு செயல்படணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகக்கூடிய நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம். எல்லையில்லா பொருள் நிறைந்த வாழ்வை அனுபவிக்க உங்கள் வாழ்வை மேன்மையானதாக மாற்றிடுங்க. கவலைகள் இல்லாதிருக்கிறது தான் இதற்கான முதல் படிங்க. பணத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் நல்லாவே அறிவீங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் சேமிக்கும் பணம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிரமத்திலிருந்து வெளியேறலாங்க. உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருப்பாங்க. காதல் தேவன் உங்கள் மீது காதல் கனையை வீச போகிறாரு. உங்களை சுற்றி நடப்பவை கவனித்து செயல்பட வேண்டியது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியதுங்க. இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாருமே உங்ககிட்ட இணக்கமாக அன்பாகவும் நடந்து கொள்வாங்க. எந்த உறவை நீங்கள் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவற்றிற்கு நேரம் செலவிடுவதை கற்றுக்கோங்க. இல்லைனா உங்கள் உறவு துண்டிக்கப்படும். இன்றைக்கி உங்கள் துணை ஒரு அழகான சர்ப்ரைஸை உங்களுக்காக அளிப்பார். அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எந்த செயல்களை செஞ்சாலும் அனுகூலமான நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிகம். மற்றவங்க வெற்றிக்காக அவரை பாராட்டி அனுபவிக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் ஒருவர்கிட்ட இருந்து கடன் கேட்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே அவங்க உங்கள் பேச்சை தவிர்த்து கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அவர் பேசவே இல்லாமல் உங்களோட பணத்தை திருப்பி தர முடியும் அப்படிங்கிறது உறுதிங்க. தேவையில்லாத நேரத்தை தன்னலமற்ற வேலைக்கு ஒதுக்குங்க. அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை அதிகமான ஆனந்தத்தையும் தருங்க. உங்களோட அன்புக்குரியவங்க கொஞ்சம் எரிச்சலாக இருப்பாங்க. அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. உங்களை வெளிப்படுத்தி கொண்டு உங்களுடைய கிரியேட்டிவான இயல்புகளை வேலையில் ஈடுபடுவதற்கான நல்ல நேரம் இதுன்னு சொல்லலாங்க. யாருக்குமே தெரிவிக்காமல் உங்கள் வீட்டில் தொலைதூர உறவினர்களோட நுழைவு இருக்குங்க. இது உங்களோட நேரத்தை கெடுக்கும். உங்கள் துணையை இன்னைக்கு உங்கள் தேவையை நிராகரிக்க கூடுங்க. இதனால் நீங்கள் கோபமடையலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்கக்கிட்ட ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. இல்லைன்னா உறவு பாதிக்கப்படலாம். இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். தனுசு. உடல் நலம் நன்றாக இருக்குங்க. பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தருங்க.
அதனால் அதை நீங்கள் பண்ணலாம். நண்பர்களோடையும் குடும்பத்தாரோடையும் உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை எடுத்துக்கொள்வாங்க. அன்போட ஆனந்தத்தை அனுபவிக்கிங்க. திருப்திகரமான ரிசல்ட்டுகளை பெற்ற அருமையான திட்டமிடுங்க. அலுவலக பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கும் போது மனதில் டென்ஷன் இருக்குங்க. இன்றைக்கி உங்கள் இலவச நேரத்தை மொபைல் இல்லைன்னா டிவி பார்க்கறதுல வீணடிக்கலாம். இது உங்கள் மனைவியோட உங்களோடையும் வருத்தமடைய செய்யும். ஏன்னா அவங்களோட பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையுமே காட்ட மாட்டீங்க. திருமண வாழ்க்கையில் இனிமையாக நீங்கள் இதுவரை எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. இன்றைய நட்சத்திர மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய செயல்களாக இருக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய நாளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே நன்மையாகவே முடியுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம். சுய மேம்பாட்டு திட்டங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பலன் கொடுக்குங்க. உங்களை பற்றி நன்றாக நம்பிக்கையானவையாகவும் உணர்வீங்க. அவசியமான பொருட்களை சௌகரியமாக வாங்கும் வகையில் உங்களோட நிதி நிலைமை மேம்படும். வீட்டை அழகுபடுத்துவதோடு குழந்தைகளோட தேவைகளையும் கவனிங்க. குழந்தைகள் இல்லாத வீடு ஒழுங்காக இருந்தாலும் ஆன்மா இல்லாத வீடு போன்றதுங்க. வீடுகளில் ஊக்கத்தை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை சேர்ப்பது குழந்தைகள் தாங்க. தன் வாழ்வை விட உங்களோட அதிகம் நேசிக்கும் நபரை சந்திப்பீங்க. உங்களோட ஒத்துழைக்கும் போக்கு மற்றும் அலசி பார்க்கும் திறன்கள் கவனிக்கப்படுதுங்க. உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புகிறீங்க. இன்றைக்கி அதே போன்ற ஒன்றை செய்யவும் நினைப்பீங்க. ஆனால் ஒரு நபரோட வீட்டிற்கு வருவதனால இந்த திட்டம் கெட்டு போகும். இன்றைக்கி ரிவைன் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸும் செய்யக்கூடிய நாளுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எந்த செயல்களை செய்யும் போதும் ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு செயல்களையும் ரொம்ப கவனமாக யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதான போக்கு வேண்டுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பம். மோதலை தவிர்த்துடுங்க. அது உங்கள் உடல் நலம் கெடுக்குங்க. பணத்தோட முக்கியத்துவத்தை நீங்கள் நல்லாவே அறிவீங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் சேமிக்கும் பணம் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சிரமத்தில் இருந்தும் வெளியேறலாங்க. சூழ்நிலைக்கு விட்டு வேலையை முடிக்க உதவிகரம் நீட்ட வேண்டிய நேரங்க. உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க. அது உங்கள் காதல் விவகாரங்களை கெடுத்து விடுங்க. இல்லைனா சிக்கலாக மாற்றிடும். பார்ட்னர்ஷிப் திட்டங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்டுகளை அதிக பிரச்சனையே ஏற்படுத்துங்க. உங்கள் சாதகமாக மற்றவங்களை பயன்படுத்தி கொள்வாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் வேலையில் இருந்து ஓய்வு எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்கள் மனைவியோட சிறிது நேரம் செலவிடலாம். உங்கள் துணையோட உடல்நல பாதிப்பதுனால நீங்கள் ஒருவரை சந்திக்க எண்ணியிருந்த திட்டம் பாதிக்கும். ஆனால் இதன் மூலமாக உங்கள் துணையோட இனிமையான நேரத்தை செலவிட முடியுங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாளுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதி வேண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நாளுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.
மீனம் வெற்றி கொண்டாட்டங்கள் அளவு கடந்த ஆனந்தத்தை தருங்க. இந்த மகிழ்ச்சியை நண்பர்களோட பகிர்ந்து கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கலாங்க. பெரிய குழுவில் ஈடுபாடு கொள்வது அதிக பொழுதுபோக்காக அமையுங்க, ஆனால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. ரொமான்ஸுக்கு உற்சாகமான நாளுங்க. மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்க. அதை முடிஞ்ச வரைக்குமே ரொமான்டிக்காக ஆக்கிட முயற்சியும் செய்யுங்க. வேறு நாடுகளில் தொழில்முறை தொடர்புகளை ஏற்படுத்த இது அருமையான நேரங்க. கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவங்க இன்றைக்கி தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம். இன்றைக்கி உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டுமே உங்கள் மேலே காதல் வசப்படுவாங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசிரமம் மற்றவங்களுடைய ஆசிகள் கிடைக்குங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண், எட்டு அதிர்ஷ்ட எண் கரும் பச்சை.